போவோம். இந்த ராத்திரி வேளையில பாடல் பாடும்படியாக சிஸ்டர் தீபாவும், அதுக்கப்புறமா செய்தி கொடுக்கும்படியாக பாஸ்டர் இம்மானுவேல் சண்முகம் நம்மளோட கூட லைன்ல இருக்காங்க. இந்த வேளையில அந்த ஊழியத்தை செய்யும்படியாக பாஸ்டர் சிஸ்டர் தீபாவையும் அன்புடன் வரவேற்கிறோம். பாஸ்டர் இந்த நாட்கள்ல கூட நம்பிக்கை இல்லாத பல சிச்சுவேஷன் இருக்கிற நாட்கள்ல கூட நாமும் கூட நம்ம நம்பி இருக்கும் ஒரு தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவரை முற்றிலுமா நம்புவோம். நம்மளுடைய சிச்சுவேஷன் எல்லாமே கூட வித்தியாசமா தெரிந்தாலும் அது மேல அந்த சூழ்நிலை மேல நம் கண்களை வைக்காமல் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றி நமக்கு எல்லாத்திலையும் சாதகமாய் மாற்றுகிற நல்ல ஒரு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த ஜப சிந்தனையோடு கூட இந்த பாடலை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரை நோக்கி நம் பாடும்போது கூட நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். நான் நிற்கும் பூமி என்ற பாடலை பாடப்போகிறேன். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 Amen. Thank you, sister. ஸ்தோத்ரம். இந்த பாடல் வந்து மிகவும் ஒரு நம்மளுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாடலாக ஆண்டவரை நாம் ஆராதித்த ஒரு பாடல். நான் நிற்கிற பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசுவே ஒருவரே. ஸோ நாம் இயேசு ஒருவரை மாத்திரம் நாம் நம்பியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து நம்பிக்கை இழந்து விடாதபடிக்கு நாம் காத்து கொள்வது எப்படி அப்படின்றத குறித்து ஒரு மூன்று காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2020 கோவிட் கொரோனா வந்து அந்த பாதிப்பு உலகமெங்கும் ஆரம்பிக்கப்பட்டது. சீனால இருந்து 2019 டிசம்பர்ல ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியே இதுல வந்தது, அமெரிக்கால இருந்தது. அநேக ஒரு விதமான அலை, பயங்கரமான இது, ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சனைகள் வந்தது. அப்புறமா கொஞ்சம் அப்படியே இறங்கின மாதிரி இருந்தது. திருப்பி இப்போ 2nd அலை அப்படின்னு சொல்லிட்டு
உலகத்துல அநேக இடங்களில நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 2020 மாத்திரம் இல்ல, 2021 முதல்ல இந்த மே மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால பயங்கரமான ஒரு அலை, ரெண்டாவது அலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் அநேக பேர் பாதிக்கப்பட்டதுனால வெகுஜனமான மக்கள் வந்து மரித்து போயிட்டாங்க. அப்போ அங்க தகனங்கள் எரிக்கப்பட்டது, அதாவது கூட்டம் கூட்டமாக எரிப்பதற்கே இடம் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்ல, அந்த மாதிரி சூழ்நிலை. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மே 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்தியால அதிகமான ஒரு ஒரு நியூஸ்ல பார்த்தோம், அநேக கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள், போதகர்கள், மிஷினரிமார்கள் அவங்க மரித்து போயிட்டு, அதாவது கணக்கு எடுப்பட்ட பார்த்தீங்கன்னா 350ல இருந்து 400 பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், மிஷினரிஸ் இறந்து போயிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு இது. மே மாதத்திலேயே 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பயங்கரமான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்குள்ள இடையில ஒரு பெரிய வன்முறை அதிகரித்து பயங்கரமா வெடி இதெல்லாம் நடந்தது, அது நம்ம கேள்விப்பட்டோம். அப்புறம் மே 15-20க்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாம் சவுத் ஈஸ்ட் ஏசியாலியா இருக்கட்டும், இந்த கோவிட்னுடைய நடவடிக்கையில ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. திருப்பியுமா அவங்க வந்து அந்த லாக்டவுன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியால பாத்தீங்கன்னா லாக்டவுன், அதே மாதிரி சிங்கப்பூர், அநேக இடங்களில். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய நம்பிக்கை வந்து, அஸ்திபாரம் வந்து அப்படியே அசையுது நமக்கு வந்து. ஆனா இப்ப பாடல் பாடணும், அந்த பாடல் கேட்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு அஸ்திபாரம் நம்மளுக்கு அசைந்தாலும் நம் நம்பிக்கையின் தேவன் பாருங்க, அதுதான், நான் நிற்கிற பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா கூட நான் இயேசு ஒருவரையே நம்புவேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நமக்கு ஆண்டவர் இப்போ இந்த கோவிட் கொரோனா வந்ததுனால அநேக நாடுகளில ஒரு டைட்டன், அதாவது ஒரு 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 நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா லாக்டவுன் நடந்தது, அமெரிக்கால லாக்டவுன், நிறைய இடத்துல ஒர்க் எல்லாமே நிறுத்தப்பட்டது அநேக இடங்களில. ஸோ நமக்கு கிறிஸ்தவர்களாக நாம் இயேசுவை நம்புவதற்கு இந்த மாதிரி சூழ்நிலையில மத்தியில நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் எடுத்து கொண்ட தலைப்பை இன்னைக்கு வந்து நம்பிக்கை இழக்காதபடிக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள். 2 Corinthians 4:16-18 அதாவது 2 Corinthians 2:16-18 யாராவது படிக்க முடியுமா? 2 Corinthians 4:16-18 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். அதாவது இந்த இந்த இப்ப சிஸ்டர் வாசித்த வசனம் பாத்தீங்கன்னா, இந்த 2 Corinthians 4:16 பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் பலவிதமான பாடுகளை பட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இரவு பகலாக வேதனைப்பட்டு சிப்ராகாய் சவுக்கினால் அடிக்கப்பட்டு ஜெயில போயிருந்து மழை வெயில் காத்து குளிர் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு சில இடங்களில் அவரை வந்து பலவிதமான வேதனைக்குள்ளாக போன ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்டிருக்கிற நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 Corinthians 4:16 கொரிந்திய சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இப் ஆனபடினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன்
அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாளாக புதிதாக்குறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வசனத்தை பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போது ஆனபடினால, அப்போ என்ன ஆனபடினால, ஏதோ நாய் இருக்கு அதனால்தான் ஆனபடினால அப்படின்றாரு. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் பட்ட பாடு இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு ஜீவன், அதாவது உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா மரணத்தை அனுதினமும் நான் ருசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்றாரு. 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த 2 கொரிந்தியர் 4:10 கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அதாவது கிறிஸ்து பட்ட பாடு இருக்கு பாத்தீங்களா, அவரு அந்த சிலுவையில தொங்கினது, கடாப்பட்ட ஆணியினால குத்தப்பட்டது, அந்த முள்முடியை வச்சு தலையில அடிக்கப்படும் போது அவர் சவுக்குனால எவ்வளவு அடிச்சாங்க, அந்த வேதனையெல்லாம் அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை எப்பொழுதுமே அவர் பட்ட அந்த மரணம் பாடுதல் கஷ்டங்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் சரீரத்துல சுமந்து திரிகிறோம் அப்படின்றாரு. அப்படின்னா அனுதினமும் செத்து பொழைத்து கொண்டிருக்கிறோம், அதாவது ஜீவன் தான் இருக்குது நடந்துகிட்டு இருக்கோம், ஆனா எங்க வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்கள் வாழ்க்கையில அப்படி. அதுக்கு முன்னாடி வசனத்தை பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல அல்லது 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலங்கம் அடைவதும் மனம் முறிவடைவதும் இல்லை அப்படின்றாரு. அதாவது எந்த ஒரு சூழ்நிலை எங்களை வந்து அமுக்கினாலும் சரி, எந்த ஒரு கஷ்டங்கள் வந்து எங்களை நெருக்கினாலும் நாங்கள் நெருக்கப்படுவதில்லை அப்படின்றாரு, ஒடுங்கி போறதும் இல்லை அப்படின்றாரு. அப்பனா பாருங்க அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள அது என்ன இருக்கும் அப்படின்னு அந்த சீக்ரெட்டை பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய அன்பை ருசித்ததுனால. அந்த பவுல், அந்த பவுல் வந்து சவுலா இருக்கும்போது எவ்வளவு வேதனைப்படுத்தினாரு, ஆனா அந்த சவுலு பவுலா மாறிட்ட உடனே அந்த தேவனுடைய தொடுதல், தேவனுடைய நம்பிக்கை அவருக்குள்ள வந்த உடனே பாருங்க அவர் துக்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு அவரை இறுக்கி பிடித்து கொண்டது. இதேதான் சிஸ்டர் இன்னைக்கு வாசித்தாங்க 143வது சங்கீதத்துல தாவீது சொல்லக்கூடிய காரியம். நான் இந்த வசனத்தை சிஸ்டர் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் ஆண்டவரே இந்த வசனத்தை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், அதே வசனத்தை நான் எடுக்கணும்னு. அந்த 143வது சங்கீதத்துல தாவீது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு இது, என் சத்ரு, அதாவது முதல் வசனத்திலே பாத்தீங்கன்னா கர்த்தாவே என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பத்துக்கு செவி கொடும், உமது உண்மையின்படி உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளும். அதாவது அவன் கெஞ்சிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா அவன் வந்து வேதனை உள்ளது. ஒவ்வொரு காரியத்துல பார்க்கும்போது அந்த வசனத்துல 143வது சங்கீதத்துல வாசிக்கும் போது என் ஆத்துமா என்னுடைய ஆவி தோய்ந்து போகிறது அப்படின்னு ரொம்ப 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கிறான் அப்படின்றாரு. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா என் ஆவி என்னில் தேங்குகிறது அப்படின்றாரு, என் இருதயம் எனக்குள்ள சோர்ந்து போகிறது அப்படின்றாரு. அப்போ அதே மாதிரி 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. பாருங்க சோர்ந்து போயிடுச்சு, உண்மையே நோக்கி பார்க்கிற அப்படின்றாரு. திருப்பி 7வது வசனத்துல பாரு, கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது. அப்படின்னா பாருங்க அந்த தாவீது இவ்வளோ ஒரு வெற்றியோட கூட இருந்தக்கூடிய தாவீது எவ்வளோ அரசு எவ்வளோ பேரை வென்று இருக்கான், அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆத்மா தோய்ந்து போகிறது, வறண்டு போயிருது. அப்போ அந்த அந்த 8வது வசனத்துல கூட பாத்தீங்கன்னா அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன் சொல்லிட்டு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் அப்படின்னா. அதாவது நம்முடைய ஆத்மா, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆத்மா எங்க இருக்குன்னா தேவன் மேல இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த பாடல் பாடும் போதும் கேட்ட ஒரு காரியம்,
இந்த பவுலுடைய வாழ்க்கை ரெண்டு கொரிந்தியர்ல நாலாவது அதிகாரத்துல நம்ம இப்ப வாசித்தது போல மூன்று காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளேன். குறிப்பா சீக்கிரமாய் அந்த அதுல சொல்றாரு, புறம்பான மனுஷன் 16வது வசனத்துல இங்கிலீஷ்ல பார்க்கும்போது சொல்றாரு 16வது வசனத்துல, தோ அவர் அவுட்டர் செல்ஃப் இஸ் வேஸ்டிங் அவே, அவர் இன்னர் செல்ஃப் இஸ் பீயிங் ரினியூடு டே பை டே. அதாவது எங்கள் புறம்பான மனுஷன் வெளியில இருக்கிற மனுஷனானது அழிந்து போகுது, அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிராக்கப்படுகிறான். அப்போ இந்த ஒரு கான்ட்ராஸ்ட நான் மூன்று காரியங்களை மட்டும் சொல்லிடுறேன். புறம்பான மனுஷன், ஆனா உள்ளான மனுஷன். அந்த புறம்பான மனுஷன் வந்து நொறுக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம், இந்த மாதிரி துக்கம், இந்த கோவிட், மரணம், பலவிதமான பிரச்சனைகள், ஊழியக்காரர்கள் எவ்வளவு பேர் மறித்து போயிட்டாங்க, அவங்க குடும்பங்கள் துக்கப்படுது, மனைவிகள் வந்து விதவை ஆயிட்டாங்க, பிள்ளைகளுடைய படிப்பு இல்ல, குடும்பத்துல அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா சபைகள் அப்படியே வெறுத்தோடி போய் அந்த சபை மக்களே வரல, சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்தியால இப்ப 350-400 போதகர்கள் ஊழியக்காரர்கள் மறித்து போயிட்டாங்க. அப்ப எவ்வளவு தேவைகள், இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்காக நம்ம ஜபிக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனால் 400 பாஸ்டர்ஸ் கிட்ட மறித்து போயிருக்காங்க. இன்னும் நம்ம ஒக்லஹோமா தமிழ் பிரேயர்ல கூட பாத்தீங்கன்னா அடிக்கடி அநேக ஊழியக்காரர்கள் குடும்பத்துல அநேகர் மறித்து கொண்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி பாக்குறோம், அவங்க குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில புறம்பான மனுஷன் மறித்து போயிடலாம், ஆனா உள்ளான மனுஷன் இப்ப நம்ம நிற்கும் போது நாளுக்கு நாளா புதிதாக்கப்படுகிறோமா, அதுதான் பலனா. ஏன்னா இயேசு மேல நம்மளுக்கு நம்பிக்கை, அதுதான் அவுட்டர் செல்ஃபும் இன்னர் செல்ஃபும், புறம்பான மனுஷனுக்கும் உள்ளான மனுஷனுடைய. அந்த 17வது வசனத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்க நமக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், மிகவும் அதிகமான நித்திய மகிமை கன மகிமையை உண்டாக்குறது. அதாவது அவர் சொல்றாரு இங்கிலீஷ்ல, இந்த பிரசன்ட் அப்ளிக்ஷன், அதாவது இப்ப நடக்கிற பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் நம்ம காண்றோம். ஆனா காணப்படாத ஒரு காரியம் என்னன்னா, அதிசீக்கிரத்துல நீங்குகிறது இந்த லேசான உபத்திரம், நம்முடைய உபத்திரமும். அது எதை கொண்டு வருதுன்னா, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை, அந்த வெயிட் ஆஃப் த குளோரி, அதுதான் த வெயிட் ஆஃப் த குளோரி பியாண்ட் ஆல் கம்பாரிசன் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அதாவது நமக்கு நடக்கக்கூடிய இப்ப இருக்கிற கஷ்டங்கள் வேதனையை தான் நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிறோம். ஆனா அந்த லெஸ்ஸான உபத்திரம்னு போல் சொல்றாரு, சொல்லிட்டு அது எங்க இதுன்னா நித்திய கன மகிமையை உண்டாக்குறதுதான். இப்ப நம்ம படுறது அந்த பொண்ணு எப்படி நம்ம வந்து பொண்ணு சுத்த பொண்ணை எடுக்கிறதுக்கு அந்த நெருப்புல போட்டு அதை வேக வச்சு அப்படியே இது பண்ண உடனே பாருங்க, அந்த சுத்த பொன் வர்ற மாதிரி நம்ம பாடுகள் எல்லாம் நம்ம நித்திய கன மகிமைக்காக நம்மள ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். இதுதான் பவுல் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. முதல்ல பார்த்தோம் உள்ளான புறமான மனுஷன், உள்ளான மனுஷன், ரெண்டு காரியம், புறமான மனுஷனுக்கும் உள்ளான மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை. இப்போ காணப்படையிற, அதாவது இந்த இந்த இப்போ நடக்கிற வெளிப்புறமான பாடுகள், ஆனா நித்திய கன மகிமைக்கு, அதாவது இப்ப இருக்கிற பிரசன்ட் பாடுகள் வந்து நித்திய கன மகிமைக்கு நம்மள உண்டாக்குறது. அப்ப 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றது, அதாவது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்ப நம்ம காண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அநித்தியமானவைகளாம், அதெல்லாம் வந்து டெம்பரரி அப்படின்னு, காணப்படாதவைகளோ நித்தியமான. இப்ப நம்ம வந்து பரலோகத்தை நம்ம கண்டதில்லை, ஆனால் வேத வசனம் பரிசுத்தாவினால நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்த நோக்கமே நாம் அந்த அந்த இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வருவதற்காக, மரணத்துல இருந்த நம்மளை, அந்த கட்டுகள் சாபத்துல இருந்த நம்மளை விடுவிப்பதற்காக அவர் வந்து பாடுகளை பட்டு நொறுக்கப்பட்டு அவரு அதாவது ரத்தம் சிந்தி அந்த கடாப்பட்ட ஆணையினால குத்தப்பட்டு வேதனையோடு கூட பட்ட காரணமே
நம்மளை அவர் மீட்டுக் கொள்வதற்காக அந்த நித்திய அதாவது பரலோகத்தினுடைய நிச்சயத்துக்காக நம்மளை எடுத்துக்கிட்டார். அதாவது சீனோ அன்சீன், அதாவது காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும், காணப்படுகிறவர்கள் அனித்தியமானது டெம்பரரி. நம்ம இப்ப பாக்குற உலகம் எது வேணாலும் அழிந்து போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் எத்தனையோ பேர் கேள்விப்படுறோம், எவ்வளவு பேர் ஊழியத்துக்காரர்களும் இல்லது அவ்விசுவாசிகளா இருக்கட்டும் இல்ல சாதாரண மனுஷர்களா இருக்கட்டும் எவ்வளவு பேர் மறித்து கொள்றாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஒரு இது நானா, இந்த ஊழியக்காரர்கள் எல்லாருமே தேவன் மேல் ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவங்க இங்க இருந்துக்கிற நேரத்துல நான் ஆண்டவருக்காக பாடுபடுறேன், இது ஊழியம் செய்யறேன், ஆண்டவருக்காக நான் செயல்படணும் அப்படின்ட்டு. ஆனால் மறித்தாலும் நான் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறேன். அதாவது இங்க இருந்தாலும் சரி, நான் அங்க இருந்தாலும் இயேசுவோடு கூட இருக்கிறேன் ஒரு ஒரு நிச்சயம், அதுதான் காணப்படாத ஒரு நித்தியமானவைகள். இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை தயார்படுத்துறார். இந்த பாடுகளை கேட்கிறோம், கஷ்டங்களை வேதனை எல்லாம் கேட்டோம், இந்த புறம்பான மனுஷனும் உள்ளான மனுஷனுக்கும் அதே மாதிரி லேசான உபத்திரமும் நித்திய கன மகிமையும் பார்த்தோம், காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும் குறித்து. இதெல்லாம் என்னன்னா, இது இத பவுல் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தன் வாழ்க்கையில அவர் அனுபவித்ததுனாலதான். அந்த பத்தாவது வசனத்துல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்துலதான் பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய காரியமே, நான் உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் எப்பொழுதும் இயேசுவ நிமித்தமும் மரணத்துக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துக்கிறேன். அப்போ நம்ம இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த கவர்மெண்ட் இவ்வளவு கோவிட் பிரச்சனைகள் வர்றதுனால ஹைட்டன் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்க, அலர்ட் பண்றாங்க, எல்லாரும் லாக்டவுன் பண்ணாங்க. ஆனால் அவங்க எடுத்த முடிவு அது. நமக்கு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார். இன்னைக்கு கூட சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, அநேக தேசங்கள்ல இப்போ ஆப்பிரிக்கால அநேக ஏசியா நாடுல இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இருக்கிற இடங்களிலே அமெரிக்கால இருக்கட்டும் எத்தனையோ பேர் இன்னும் சந்திக்கப்படாத இருக்கிறார். இயேசுனுடைய அன்பை ருசிக்காதவர்கள் அவர்களுக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? ஸோ இந்த காலகட்டத்துல நம்ம வந்து நேரா பாக்குறத குறித்து கொஞ்சம் கவலைப்படுறோம், சீன் எதை குறித்து ஐயோ இப்படி ஆயிடுதே அப்படி ஆயிடுதுன்னு கலங்கி போயிடுறோம். அதுதான் ஒரு ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அதாவது யார் யார் பயப்படுறாங்களோ வேதனை அதாவது கலங்கி போயிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து தேவன் மேல தேவன் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த கான்பிடன்ஸே இல்லை. இப்ப நம்ம கையில ஒரு செக் வந்து ஒரு 100,000 இல்ல 1,000,000 செக் இருக்குன்னா ஒரு ஒரு எவ்வளவு ஒரு கான்பிடென்டா இருக்கும். ஆனா அந்த செக்கை வச்சுக்கிட்டு ஐயோ இந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பயமுறுத்துறோம், பயந்து போயிருக்கோம்னா அப்ப வந்து அந்த அந்த செக் மேலேயே நம்பிக்கை இல்லை. ஓ இதுல மணி இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவ நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரிதான் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கி போட, அதுதான் பவுல் வந்து அவ்வளோ அவருடைய வாழ்க்கையில சீக்ரெட்னுடைய இதுவே என்னன்னா, ஏன் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு இவ்வளோ சவுக்கடிப்பட்டாரு, வேதனைப்பட்டாரு, துக்கப்பட்டாரு, தூக்கம் இல்லை, பிரிசன்ல போட்டாங்க, டிராவல் பண்ணாரு எவ்வளோ, ஆனா அநேக சபைகளை ஸ்தாபித்தார். ஏன் தெரியுமா, அவருக்குள்ள ஒரு நிச்சயம், அவர் நேருக்கு நேராக அந்த இயேசுனுடைய அன்பை அந்த டமஸ்கு போகும்போது வழியில சந்தித்தது, அந்த அந்த வெளிச்சம் வந்து அவரை தொட்டது, அவரு ஆண்டவர் அவரோடு கூட பேசின ஒரு அந்த 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 சம்பவம் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டிருந்தோம். ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில புதுப்பிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகளுடைய இதுவா இருக்கட்டும் இல்ல நமக்கு இப்ப எந்த ஒரு காரியம், ஐயோ வேலை போயிடுமா இல்ல விசா ப்ராப்ளமா இல்ல அந்த இதுவோ இந்த இதுவோ பணம் இல்ல ஒரு பயம், எது அடுத்த நாளுக்குள்ள இன்னும் 2 வருஷம் கழிச்சு வரக்கூடிய காரியத்துக்கு இப்பவே பயப்படும். அப்படின்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை இல்லாம, இதுக்குதான் ஆண்டவரை நம்ம பட்டு இருக்கணும். அதுதான் பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அதாவது நித்தியமானவை நித்தியம், அதாவது கடவுளுடைய மீட்பினுடைய நோக்கங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இந்த காலகட்டத்துல அவர் என்ன செய்கிறார் என்பதையும் நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள நாம் ஜாக்கிரதையா நம்மை காத்துக்கொள்வது எப்படி என்று, ஆண்டவரே அந்த பயம் கவலை கஷ்டம்
ஒரு மாதிரி துக்கம் நம்மள சூழ்ந்துருச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகவே முடியாது. அப்படியே ஒரு மாதிரி சூழ்ந்து போயிடும். ஏ நம்மளை குறித்தே பேசிட்டு இருப்போம், எனக்கு இது நடக்குமா, இந்த இது ஐயோ இதுவாயிடுமா, என்ன நடக்கும் ஏது அப்படின்னு. ஆனா நம்ம மற்றவர்களுக்காக ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் இந்த சூழ்நிலையில அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும். அந்த கான்பிடன்ஸ் இன் காட், அந்த செக்கை நம்ம கையில வச்சிருக்கும் போது எப்படி, இதுக்குதான் ஹைட்டன் டிபெண்டன்ஸ் ஆன் காட், ஆண்டவர் மேல சார்ந்து ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளு. பாருங்க, ஹீஸ் இன் கண்ட்ரோல். பைபிள் ஆண்டவருடைய வார்த்தையில பாருங்க, அவர் சொல்லாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றாரு. உன்னை நான் தெரிந்து கொண்டேன்றாரு. தாயின் கருவில் இருக்கும்போது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை அறிந்து. இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மளை வந்து இந்த பூமியில இருந்து எடுக்கணும். அதனால ஆண்டவர் மேல் நம்பிக்கை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் என்னோடு கூட இருக்கிறார், நானே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் அப்படின்ற நிச்சயம் நமக்குள்ளா இருக்கும்போது, அதுக்குதான் இந்த உபவாச ஜபம், மற்ற ஆண்டவர் தேசங்களுக்காக நம்ம ஜபிக்கக்கூடிய, இன்னும் எங்கெங்கெல்லாம் சந்திக்கப்படல, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க முடியாத ஆண்டவரே ஆட்களை அனுப்பும் ஆண்டவரே அந்த ஊழியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜபிக்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரங்களை இன்னைக்கு ஸ்ரீலங்கால நம்மோடு கூட ஊழியத்துல இருக்க ஊழியக்காரங்களை இறந்து போயிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வித இந்த மாதிரி சூழ்நிலை, அவங்க ஒய்ஃப் ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்ப பெட்டிகுலால ஸ்ரீலங்கால அவர் சொன்னா, அந்த சிஸ்டர் சொல்றாங்க, என் கணவன் இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தையே இல்லை, சொன்னாங்க நான் போய் அந்த இடங்கள்ல அந்த கிராமங்கள்ல சுவிசேஷம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. நேத்து கூட அவங்க கிட்ட பேசிட்டு போது சொன்னார் ஆண்டவர் பாருங்க அந்த ஒரு வைராக்கியம். அவர் சொன்னார், என் கணவன் இருந்தாரு செய்தார், ஆனால் நான் தொடர்ந்து அதை செய்வேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய திட்டமா இருக்க, வாட் இஸ் காட்ஸ் பிளான் இன் மை லைஃப், அதுதான் நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், கம்பாஷன், அதுதான் ஆண்டவருக்காக இந்த ஆண்டவருடைய ஊழியர். இப்ப எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, இன்னைக்கு அமெரிக்கா கொண்டு வந்திருக்காரு, இல்ல என்ன சாப்பாடு கொடுத்துருக்காரு, எனக்கு வைத்திருக்கிறார், என்ன குடும்பமாய் பிள்ளையோடு கூட வைத்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளா இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் தேவனுடைய அந்த கதையை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப பாருங்க, ஜூம்ல மீட்டிங்கு போன்லயே பேசலாம், இப்போ சபை கூடுதல் இல்லாமல் இருக்குது அநேக இடங்கள்ல, இந்தியாலையும் சரி சிங்கப்பூரு அநேக இடங்கள்ல, ஈவன் அமெரிக்கால கூட நிறைய இடங்கள்ல இப்ப இன்னும் சபை கூடுதல் சில இடங்கள்ல எல்லாம் இல்லாமல் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தராரு. நம்ம இப்ப பாருங்க, நாங்க கூட இங்க இருந்து சிங்கப்பூர் சர்வீஸ் இங்க இருந்தே நடத்துறோம், சனிக்கிழமை நைட்டு 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும். எத்தனையோ பேர் இப்போ இத்தனை பேருக்கள் தெரியுமா, ஞானஸ்தானத்துக்கு நான் ஞானஸ்தான கிளாஸ் சண்டே மார்னிங் எடுக்கிறோம், இங்க இங்கே காலையில 6 மணிக்கு. ஏன்னா அவ்வளோ வாஞ்சியா இருக்காங்க மக்கள். இப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து திசை தெரியாம அலைந்து கொண்டு இருக்காங்க, பயம் அவங்கள திகில். ஆனா இந்த நேரத்துல கிறிஸ்துவர்களாகிய நாமும் பயந்துட்டோம்னு வச்சுங்களேன், ஆண்டவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கை மூலமா வெளிப்படாது. ஸோ God wants us to bless, அதாவது நாம் மற்றவங்களை ஆசீர்வாதமாக வைப்பதற்காக நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கார். இந்த சூழ்நிலையில இந்த நம்பிக்கை இழந்து விடாத படிக்கு ஆண்டவர் மேல, ஆண்டவரே நான் உண்மையே பற்றி உங்களுடைய வசனம், ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்றுமே அழிந்து போவதில்லை, உலகம் முழுதும் அதாவது வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போயிடும், ஆனால் என் வார்த்தை ஒழியாது அப்படின்னாரு. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். God's word, we have to cling on to God's promise, ஆண்டவருடைய சத்தியங்கள், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யற, அதுதான் பவுல் சொன்ன காரியம். புறமான மனுஷனானது அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதா உள்ள பலன் ஆகணும். இந்த காலத்துல நான் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு கோவிட் வந்திருக்கும் போது ஆண்டவரே நீங்க என்ன செய்ய என்னுடைய வாழ்க்கையில சித்தமா இருக்கு, அப்போ மற்றவங்களை குறித்து அதிகமா பாரத்தோடு கூட ஜபிக்குவேன், அவங்களுக்காக உதவி செய்ய. இப்ப எத்தனையோ குடும்பங்கள் இப்ப நாசிக்ல மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 8 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது, ஊழியக்கார குடும்பம் ரொம்ப வேதனையோடு கூட அவங்களுக்காக ஜபிப்ப. அந்த மாதிரி ஹரியானால, அதே மாதிரி பீகார்ல, வெஸ்ட் பெங்கால்ல அநேக இடங்கள் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து ஜபிப்போம். பவுலுக்குள்ள அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும், அந்த இயேசு நமக்காக வந்து மரித்த நோக்கம் எதுக்காக என்றால் அவர் பட்ட பாடுகளை பட்டுட்டு நம்ம கிட்ட காண்பித்திருக்காரு. இது எதுக்குன்னா நித்தியமான, அதாவது
இந்த லேசான உபத்திரம் அதிசீக்கத்துல நீங்கி விடுமா? ஆனால் நமக்கு எதுக்கானா மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறதா, அதுக்காக தான். ஸோ காணப்படுகிறவைகளை அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஸோ இட்டர்னல் க்ளோத், அதுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் மற்றவர்களையும் அந்த நித்தியமான வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு பயன்படுத்த ஆண்டவரத்தில் நம் ஜபிப்போம். நம்பிக்கை இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் மேல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரையே பற்றிக்கொள்வோம். தொடர்ந்து ஜபிப்போம். இந்த வேளையில கூட நாம் ஜபித்து இந்த ஆராதனையை முடிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. இந்த வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீ உதவி செய்தீர் ஆண்டவரே. என்னோடு கூட பேசினீங்க ஆண்டவரே. அப்பா பவுல் மூலமாக 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல நீ சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் ஆண்டவரே உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. வெளிப்புறமான ஒருவேளை துக்கம் கஷ்டங்கள் வேதனைகள் எங்கள் வெளியில காண்போம், ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்க பலனாயிருக்க ஆவியில நாங்கள் நிரம்பி ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு கூட நாங்கள் செயல்பட உதவி செய்யும். பயம் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் பயத்தை நீக்கப்படுது. பயத்தை கொடுக்கிறவர் அல்ல, பலத்தை கொடுக்கிற எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த சூழ்நிலையில ஆண்டவரே எங்களுடைய இப்பத்தி பிரச்சனைகள் ஆண்டவரே அதிசீக்கிரத்துல நீங்கி விடுகிறது ஆண்டவரே. இந்த லேசான உபத்திரம் ஆண்டவரே மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை எங்களுக்காக உண்டாக்குகிறது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால நாங்கள் பலனாயிருக்க உதேசியும் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் ஆண்டவரே, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய நித்தியமான வாழ்க்கைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவரே. நாங்க மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் உம்முடைய திட்டத்தை எங்கள் வாழ்க்கை மூலமாக லார்ட் ஆண்டவரே. கிவ் மி தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டச் பீப்புள்ஸ் லைஃப் லார்ட் ஆண்டவரே. நாங்க மற்றவங்களை சந்திக்க போன்ல பேச ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா துக்கங்கள் கவலைகள் கஷ்டங்களை நீக்கி போடும். இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். நீர் எல்லாற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. சிங்க குட்டிகளோ பட்டி நீக்கிட தாட்சிடும், ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு குறைவில்லாமல் வைத்திருக்க நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் இந்த வேலையை நீ ஆண்டவரே ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பலப்படுத்தும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை உள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென.